ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். விவேக்ஸ் ஆடி ஆஃபர்ல எலக்ட்ரானிக்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ்னா சும்மா சூப்பர் கேஷ் பேக்ஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இன்னும் எக்கச்சக்கமா. ரெண்டாவது படத்துக்கு அப்புறமே நிறைய ஏமாற்றம். ரெண்டாவது படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்ட மாதிரி. ஆ ப்ளீஸ் டோன்ட் சே தட் அகைன். நோ நோ இட்ஸ் ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிறது அம்மாவோட கவலையும் சாரியும் மட்டும்தான். ஒன் செகண்ட். ஏ கோ ஆன் கோ. பெருசா வசதிகள் இருக்காது. வசதியே இல்ல. வசதியே இல்ல. ஓகே. பெருசா என்ன வசதி? ஒரு ரூம் அவ்வளவுதான் இல்லையா? ஒரு ரூம் ஒரு பாத்ரூம். அவ்வளவுதான் வசதியா? அது அப்படினா ஒரு 1 இயர் 8 मंथ्सக்கு அம்மா ஃபுட் சாப்பிட்டு பாருங்க. அம்மா உணவகம். தேர் இஸ் நோ நியூட்ரிஷன். தட் இஸ் தி ரீசன் ஐ ஹேவ் லாஸ்ட் 12 kgs. அம்மா உணவகத்துல தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் திஸ். But that is not demeaning. I don't mind. I am surviving on that. Yes, at least adachi irukke nam Tamil Nadu la sila per kada illa rate kelunga solren thai sadha 6 rupaya sambar sadha 6 rupaya idli 1 rupaya. Have some health issues also. Health issues na not life threatening, but yeah, that's all. Yeah, after my mom's demise it's been turmoil, irritating. Yevanu vara mata seenda mata evano. The place you stay கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற நிலமை தான் இருக்குதுங்க. ஆமாம். ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது எனக்கு. இறப்புக்கு அப்புறம் எல்லாம் வித்துறோம். பெட்டு காட்டு ஏசி ஃப்ரிட்ஜு சோஃபா டீபாய் எல்லாம் கேஸ் கனெக்ஷன் உட்பட வித்துட்டோம். என்கிட்ட இருக்கிறது அம்மாவோட கவலையும் சாரியும் மட்டும்தான். ஒன் செகண்ட். சொல்லுங்கள். ஏ கோ ஆன் கோ. இன்றைக்கும் போய் ஆடிஷனுக்காக ப்ரொடியூசர்ஸ் ஆஃபீஸோ இல்லை வந்து டிரெக்டர்ஸ் ஆஃபீஸோ ஏறுறதுண்டா? இல்லைங்க. ஐ டோன்ட் டூ தட். இட்ஸ் நாட் லைக் ஒரு ஆட்டிடியூடோ இதுவோ ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இத்தனை 22 இயர்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குது. சரி, நீங்கள் ஏமாந்த ஒரு ரெண்டு சம்பவங்கள் சொல்லுங்கள். அதாவது வந்து பெயர்கள் சொல்ல வேணாம். எந்த மாதிரி ஏமாந்து? சினிமாவில் ரெண்டாவது படத்துக்கு அப்புறமே நிறைய ஏமாற்றம். ரெண்டாவது படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 8 படங்கள் இருந்தது என் கையில் அப்போது. 8 படமே பின்வாங்கிட்டாங்க. அட்வான்ஸ் திருப்பி வாங்கலை. ஆனால் 8 படமே பின்வாங்கிட்டாங்க. பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்கிறது. பேர் நான் சொல்ல விரும்பலை ஆக்சுவலி. ஆமாம். பட் 8 படமே பின்வாங்கிட்டாங்க. அது என்னன்னு தெரில. அது ஒரு என் லைஃப்லேயே ஒரு பெரிய ஏமாற்றம். அது வந்து அது வச்சு நான் ஒரு கோட்டையே கட்டினேன் தெரியுமா? இந்த கோட்டையை இடித்து தள்ளி நாசம் ஆகிட்டேன். சாம்பல் ஆக்கிட்டாங்க. சாம்பல் எடுக்காமே என்ன மாதிரியான அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்? நிறையங்க. என் அம்மாவோட கடைசி இது கார் வச்சுருக்கேன். நான் தங்குற இடத்துல ரெண்டு கட்டலை. ரொம்ப நாளாக கார் சாவி தூக்கி வச்சுருக்கான். அது ஒன்று இப்போது ரீசெண்ட். உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த ஃபயர் இன்னும் மிச்சம் இருக்குது? இருக்குது, நிறையவே இருக்குது. வந்துக்கிட்டே இருக்குது. டே பை டே இட்ஸ் க்ரோயிங். நீங்கள் பேச பேச வளர்ந்துட்டே இருக்கு. இவர் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்ட மாதிரி. ஆ ப்ளீஸ் டோன்ட் சே தட் அகைன். நோ நோ இட்ஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு ஜோக் அடிச்சேன். வேற ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் சி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர் மேன் இன் லைஃப். இப்போது எல்லாமே ஒரு நைட்டாக இல்லை, ஒரு மாதிரி இட் ஸ்டார்ட்ஸ் மொனாட்னஸ் ஆகிடும், இரிட்டேட்டிங் ஆகிடும். இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான், இப்போது பள்ளம் மேடு இருந்தால் தான் ஒரு குலுக்கம் தெரியும் நம்மளுக்கு. இன்னொரு கேள்வி ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம்? பொண்ணு இருக்கா? பொண்ணு நீங்களாக பார்த்துருந்துருக்கலாம் இல்லை வீட்டில் பார்த்துருந்துருக்கலாம். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம்? பார்த்தாங்க, ஒன்று ரெண்டு பேர் பார்த்தாங்க. எனக்கு விருப்பம் இல்லைங்க. என்ன அவங்கள போட்டு மேய்ச்சிக்கினு இது பண்ணி அது பண்ணி. பட்டு வேணாம். ஐ எம் நாட் கே, பியோர்லி ஹெட்ரோசெக்சுவல். பட் எனக்கு தோணலை. ஆனால் இந்த ஏஜுக்கு வந்த பிறகு தெரில, இதுக்கப்புறம் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஆனால் நல்லது, ஆபாட்டியும் நல்லது தான். நான் எப்படியே இருந்துட்டு போயிடுறேன். ஐம் யோசிச்சு போய்ட்டு. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அதான் வந்து இன்னைக்கு யூ பிளேஸ் வே யூ ஸ்டே இங்கே இன்னைக்கு பெருசா வசதிகள் இருக்காது. வசதியே வசதியே இல்லை. ஓகே, பெருசா என்ன வசதி? ஒரு ரூம்
அவ்வளவுதான் இல்லையா? ஒரு ரூம் ஒரு பாத்ரூம் அவ்வளவுதான் வசதியா? அது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப இதுங்க. பட் ஐல் டெல் யூ ஒன் திங், நத்திங் எஃபெக்ட்ஸ் மீ நவ். அதெல்லாம் போட இதானே அவ்வளோதானே? ஓகே ரோட்டில் போட்டு சொல்கிறேன் படுகிறேன், நத்திங் எஃபெக்ட்ஸ் மீ நவ். இல்லை ஒரு பெண் இருந்திருந்தால் மேபி உங்களோட ஃபினான்சஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மேபி ஷி வுட் ஹவ் கிவன் யூ. ஃபைனான்சஸ் இருந்தால் தானே செல்லமா சொன்னால ஓகேடா போட அப்படின்றவங்க. இன்னைக்கு வரைக்கும் அபிநய் மீண்டு வர முடியாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வரைக்கும் நான் ஜஸ்ட் 4 இயர்ஸ் நவ். அதான் இட்ஸ் எ பிக் டைம். 4 இயர்ஸ் இஸ் எ பிக் டைம். வெரி பிக் டைம், வெரி பிக் டைம். அதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த அம்மாவோட இதுக்கு அப்புறம், அதான் நான் சொன்னேன் ஐ டோன்ட் ரிப்பீட் மை செல்ஃப். நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டே 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், பிளேசஸ் டு பிளேசஸ், நோ மணி ஹேண்ட், நோ ஃபுட், நத்திங். கார்லேயே நான் 5 நாள் படுத்திருக்கேன் நானும் எங்கள் அப்பாவும். பெட்ரோல் பங்கில் தான் பாத்ரூம் தான் நான் சொல்கிறது. அலைஞ்சிட்டே இருந்தோம் இல்லையா, நோவோ மணி அது இது சென்னையில் தான். ஆஃப்டர் அம்மா இறந்து போகிறேங்க பிறகு அலைஞ்சிட்டே இருந்தோம். எங்கே போனாலும் காசு பணம் தானே. நீங்கள் கேட்ட கேள்வி இல்லாமல் வாழ முடியாது, ஒன்றுமே இல்லை கையில். பெட்ரோல் பங்கில் பாத்ரூம் போவோம், காரில் வந்து தூங்குவோம், கிடச்சதே சாப்பிடுவோம், அவ்வளோதான். உங்களுக்கு பரவாயில்ல, அப்பா வந்து 79 இயர்ஸ். அதுதான் கஷ்டமாக இருக்குது. யூ ஹவ் பீன் வெரி டிஃபிகல்ட். அவர் பா ஒன்றும் சொல்ல வர, அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் படங்கள் வர காலத்தில் அபிநய் வந்து திமிரா சுற்றிருக்காரா? படங்கள் வராங்க, வருது, ப்ரொடியூசர்ஸ்லாம் வராங்க, ஓகே நான் இது கெத்து அப்படின்ற மாதிரி திமிரா சுற்றின காலங்கள் உண்டா? திமிரா சுற்றின காலங்கள் கிடையாது. பட் ஐ ஃபெல்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் அட் சம் டைம் சம் பாயிண்ட். பரவாயில்லையே வருதே நம்மளுக்கும் அப்படின்ட்டு ஒரு இது, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த ஒரு ஆட்டிடியூடு இருந்தது. அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு, வரவே கூடாது. எவனாக இருந்தாலும் வரவே கூடாது. வந்துச்சு செத்த. வெரி பேட், வெரி வெரி பேட். ஐ ஃபெல்ட் இட், ஐ ஃபெல்ட் இட். சம்படி டேக்கிங் ஹாக்கி ஸ்டிக் அண்ட் ஹிட்டிங் மீ ஆன் மை ஃபேஸ். அதுவும் ஒரு காரணமா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு? அதுவும் ஒரு காரணமா? இல்லை இல்லை, அது எப்படி அந்த காரணமாக இருக்க முடியும்? ஐ எம் டாக்கிங் அபவுட் சம் 15 இயர்ஸ் பேக். அதெல்லாம் காரணம் கிடையாது. இது வந்து நிறைய, அம்மா ஹேட் கேன்சர் ஃபார் 3-4 இயர்ஸ். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் இது. பட் அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு எனக்கு. அண்ட் ஐ வாஸ் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டேன். இப்போ தான் மீண்டும் வந்துட்ருக்கேன். அதாவது வந்து இந்த மாதிரி பேமெண்ட்லாம் கொடுக்காம ஏமாத்தின சிச்சுவேஷன் நிறைய. ஏன் 2வது படத்தில் இன்னும் எனக்கு வந்து ஒரு 60,000 சம்திங் வரணும். இன்னைக்கு 2வது படத்தில் 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 18 இயர்ஸ் பேக், கரெக்ட். இன்னைக்கு வரைக்கும் வரல. எஸ் தட் டே மை சம்பளம் வாஸ் 2.5 லாக்ஸ். நீங்கள் லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணதுனால ஒரு தாராத்தியாக செலவு பண்ணதுனால இருந்த காசு இருந்த லாவிஷான்னு சொல்ல முடியாது பிரதர். நான் வந்து ஒரு ஸ்பென் த்ரிஃப்ட்னு சொல்லலாம். என் கையில் ஒரு காசு நான் வச்சுக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நோண்டிகிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். டக்குன்னு யோசிச்சா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எங்கேயாவது போயிடுவேன், சம்திங் லைக் தட். ஸ்டூபிடிட்டி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். மேபி அந்த ரீசனாக கூட இருக்கலாம் நான் இந்த சிச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா அது வந்து பிரேக் ஈவன். இப்போ வந்ததுன்னா பிரேக் ஈவன் தான் பண்ணுவேன் தவிர சேவிங் பண்ண மாட்டேன். சேவிங் பண்ணது அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டில் போயிடுச்சு. தட் இஸ் அ பேட் ஹேபிட் ஐ லேர்ன்ட் ஆஃப்டர் லாஸ். என் லைஃப்பில் கற்றுக்காத ஒரு விஷயம் என் லைஃப் ஃபுல்லாக. அந்த லாஸ்க்கு அப்புறம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஹூ டு பிலீவ், ஹூ நாட் டு பிலீவ். வெளுத்ததெல்லாம் பால் இல்லைன்னு சொல்லுவாங்க அம்மா. அது இப்போ புரியுது. இல்லை என்ன, அதாவது உங்களோட ஸ்கிரிப்டோட செலெக்ஷன் அந்த மாதிரி தப்பாக போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். கன்வின்சிங் பவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகங்க. அது நம்ம வந்து இல்லை 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 ஒரு பக்கம் சரி ஓகே சொல்லிடலாம், ஓகே சொல்லிடலாம், ஓகே சொல்லி. ஏன்னா அது ஒரு ஆசை. அது ஒரு தட் இஸ் ஒன் பேஷன்.
சரி கேமரா முன்னாடி போகலாமே அது ஒரு ஆசை ஆசைனா ஐயோ மூஞ்சி காட்டணும் அந்த இல்லை ஒரு உள்ளேருந்து வருது அது சரி ஓகே சார் பண்ணுறேன் சார் அவங்க எல்லாம் சொல்கிறது சார் ஒரு ரவுண்டு வருவீங்க நம்மளே சுற்றிக்க வேண்டியதுதான் இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வரவே வராது இன்னும் வந்துட்டுருக்கு இல்லை தட்டுங்கள் திறக்கப்படும் தான் ஆல்மோஸ்ட் எல்லா லிட்ரேச்சருமே சொல்லுது போய் கேட்டால் இன்றைக்கி வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் சூழ்நிலைகள் இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அபிநாய் போய் கேட்கலாம் இல்லையா இருக்கலாம் பட் வை டஸ் ஹி இன்சிஸ்ட் நாட் டு கோ ஆஸ்க் ஒன்லி நவ் த டைம் ஹஸ் கம் ஐ அம் ஜஸ்ட் ஓப்பனிங் அப் ஐ அம் கம்மிங் அவுட் ஆஃப் த ஷெல் நவ் ஸோ கொஞ்சம் கால் மாட்டி இருக்கு கொஞ்சம் ஷெல்லில் அதுவும் வந்துட்டால் நான் போய் கேட்பேன் எனக்கும் அதுக்கப்புறம் பட் ஐ வென்ட் டு துபாய் ஆக்சுவலி டு ஒர்க் லாட் பீப்புள் டோன்ட் நோ திஸ் துபாய் போனேன் ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன் அங்கேருந்து முடியல ஆக்சுவலி உடலிங்கே உயிரங்க மாதிரி ஆயிடுச்சு பட் ஐ கேம் பேக் திருப்பி வந்துட்ட பிறகு தான் நான் தாஸ் பண்ணேன் தாஸ் இல்லை சிங்கார சென்னைன்னு ஒரு படம் பண்ணேன் அதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆட்ஸ்குள்ளே போயிட்டேன் அதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டேன் ஆட்ஸ்குள்ளே போனோன்னா லைஃபே மாறிடுச்சு ஆட்ஸில் வந்து கொடி கட்டி பறந்தீங்கன்னு கூட சொல்லலாம் ஓகே அப்படி இருந்த ஒரு ஆள் ஓகே அன்றைக்கி வந்து கண்டிப்பாக அபிநயை வந்து பாராட்டியிருப்பாங்க அபிநய கூட இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க இன்றைக்கி அபிநயை வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து துச்சமாக ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு ஸ்வீட் வந்து வச்சு பாருங்களேன் வெளியே நிறைய ஈ வந்து மேயும் அதே வந்து ஒரு காரம் வச்சு பாருங்கள் அப்படியே பறந்துடும் தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே இப்போ நிறைய இடத்துல வந்து அம்மாவை பற்றி பேசியிருக்கீங்க ஹவு க்ளோஸ் ஆர் யூ வித் அம்மா அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கார் இல்லையா அவரை பற்றி சொல்லுங்கள் வெல் ஹீ இஸ் நாட் ஃப்ரம் ஹியர் ஹீ இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா அவர் ஆக்சுவலி கராச்சியிலேருந்து அவர் கராச்சி பாகிஸ்தான் ஆக்சுவலி பாகிஸ்தான் டைமில் ஹீ கேம் ஹியர் ஹீ அண்ட் இஸ் ஃபாதர் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஆல் தட் இங்கே பாம்பே வந்து அப்புறம் இங்கே வந்தார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஈ ஸ்டார்ட் ஃபினான்சிங் ஃபினான்ஸ் பண்ண ஆரம்பித்தார் அம்மா வந்து ஆர்டிஸ்ட் ஷீஸ் ரன் அபவுட் 110 ஃபிலிம்ஸ் இன் மலையாளம் அண்டு 75 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து தி மெட் அண்ட் சம்ஹவ் காட்ஸ் கிரேஸா இல்லை காட் ஃபோபிடனான்னு தெரில தி ஃபெல் இன் லவ் தி காட் மேரிட் ஸோ அப்பா வந்து இன்னும் இருக்கார் என் கூட தான் அண்டு Yeah, he's doing well as of now. He's 79, but he's doing well as of now. Yeah, or amma oda role um play pannitirukkar. En kuda. Indha tarunathula ungaloda friends sila per irupanga illaya. Avangalukku la vandu enna sollanum nenikireenga? Ungala help panna friends. Ungala innum marakkada friends. En pakkathula illa. Illa kaal la ulundiruva. Vaarthigal illa. Kaal la ulundiruva. சரி இப்போ நிறைய படங்கள் நடுவில் வந்திருக்கும் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்களா நான் எப்படிங்க ஐயா ரிஜெக்ட்லாம் ஏன் பண்ணுறேன் நான் வந்தால் போதுன்ற மாதிரி ஆமாம் ரிஜெக்ட்லாம் ஏன் பண்ணுறேன் நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளாக நான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ரிஜெக்டா அப்படின்னா ஷிட் மேன் ஐம் பீங் ஆனஸ்ட் ஐ எம் ஆக்சுவலி அட் த சலோன் ஓகே ஸோ ஜஸ்ட் கிவ் மீ 10 மினிட்ஸ் ஐ வில் கால் யூ கார்த்திக் No, I'll call you. This is your number, right? Yes. Okay, your name is Karthik. All right, yeah. Thank you. Yeah, bye. That's it. So, Sandoshmano Vishim Boliye. Pada. Test ku koopuraangala illa role ku koopuraangala. Important role nu solliyaachu. Pesittu no come back adikkunga vandircha. Z5 da refer pannaangala. Z5. Wow. Kinnaya this is a it's a miracle la. Very happy for you. Very happy for you. Yeah, I can't express it. I'm dumbstruck. எனக்கு வார்த்தையே இல்லை. இந்த என்டையர் கான்வர்சேஷன் நீங்க நடந்து இல்ல இது வந்து ஒரு மாயே மாதிரி இருக்கு எனக்கு.
ஏய் ஐ திங்க் பீப்பிள் நான் பாக்குறவங்க கூட நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து டிஆர்பிக்காக ஏதோ ஒரு இதுக்காக இவங்களா ஒரு கிரியேட் பண்ணி இவங்களா கால் பண்ண வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கதான் நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேங்க, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, எனக்கு ஒரு மாய மாதிரி இருக்குது. இந்த இன்டர்வியூவும் சரி, பேசும்போது நீங்க வரும்போது சொன்ன விஷயம், பேசும்போதே அவர் கூப்பிடுற விஷயம், I didn't know what was happening. I didn't know what to say. I didn't know how to react. But now, I'm back. Wow. We're happy that you're back. We're happy that you're back. Thank you. இப்படி பார்க்க ரொம்ப மாதிரி பழைய அபிநய பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்குங்க. Seriously, I after years I'm seeing myself like this. I'm so happy and I don't know how to react. You look very handsome. Thank you. Thank you. Thank you. சரி, நல்ல விஷயங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது நடந்துருச்சு. Okay, I think ஒரு opportunityக்காக ஒரு கால். ஆமா ஆமா, I was so surprised. I was like, "No, what is happening?" Like, okay, gods have opened their eyes. எல்லா பக்கமும் ஆமா, டச் வுட் டச் வுட், எல்லாம் இதான் வுட் இப்போ எனக்கு. சீரியஸ்லி சூப்பர். மேபி இஃப் த ஃப்ளா, அதாவது வந்து பிழைகள் உங்கள் சைடில் இருந்தால் திருத்திக்குவீங்களா? என் சைடில் இருந்தால் கண்டிப்பாக, ஓகே 100%, 200%. ஆனால் வந்து அடுத்து நீங்கள் ரெடி ரெடி மோர் தென் ரெடி more than ready. It's almost or second innings equivalent ah irukka podu. Yes, yes, second innings jeyikku dhaan poren kandipa. So idella vandu panni, okay, unga look e maathnaarla, avar peru enna kettingla? This is Rivaz from Pastry K&K, and if you want something like this or much more better than this, this itself is like there. If you want more, please contact him, Rivaz. Pastry K&K. Thank you so much. We really, really, really wish you all the very best. நீங்கள் அடுத்து என்ன வெஞ்சர்ஸ் பண்ணாலும் எல்லாமே நல்லதாக ஆகணும், எல்லாமே வந்து ஒரு மிடா ஸ்டெச் வரணும். ஓகே, யூ ஷுட் டூ குட். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. கம் பேக் ஸ்ட்ராங். எஸ். சூப்பர். சூப்பர். தாரா, behind a short film contest ee varsham undo? Behind a short film contest indha varsham kedaiyadhu, but adukku badhila behind its gold movie challenge abindra oru vishayam pudusa pandranga. Movie challenge abindna edukra oru oru padamo 65 nimishathukku mela kandipa irukanuma. 65 nimishathukku melaya? Aama da, short film illa illa. Seri, appo eduthuta exciting ana cash prizes irukku. First prize 10 lakhs, second prize 5 lakhs, third prize 3 lakhs. Wow! இது மட்டும் இல்ல, இத தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படினு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 lakhs கேஷ் கொடுக்கறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? எஸ், 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்பறியா? எடுக்குறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும். உங்களுக்கு இத பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். விவேக்ஸ் ஆடி ஆஃபர்ல எலக்ட்ரானிக்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ்லாம் சும்மா சூப்பர். கேஷ் பேக்ஸ், ஃப்ரீ கிஃப்ட்ஸ், இன்னும் எக்கச்சக்கமா.